வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஃபார் தி டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவிலுக்கு வந்து ரெக்கமெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நார்தன் ஜோனுக்கு தான் விட்டுருக்காங்க. நார்தன் ஜோன் கீழே எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா வந்து விட்டுருக்காங்க. மொத்தம் வேகன்சிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ ட்ரெயினிங் சிவில், மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 போஸ்ட்க்கான வேகன்சி விட்டுருக்காங்க. அதுக்கு உண்டான கேட்டகரி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எந்தெந்த இது போஸ்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் க்ரைட்டரியாவும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்ளமோ ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து ரெகுலரில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து 75% மார்க் வாங்கியிருக்கணும். நம்ம எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டில் இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டியாக இருந்தாலும் சரி, பீப்புள் வித் டிசபிலிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம மினிமம் 70% மார்க் வாங்கியிருக்கணும். டிசிப்ளின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 27 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் அன் ரிசர்வ்க்கும் 27 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிப்ளமோ ட்ரெயினிங் சிவில், இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து நம்ம ரெகுலரில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். மினிமம் 70% மார்க் வாங்கியிருக்கணும். நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கலாம், பிஇ பிடெக் பண்ணியிருக்கலாம். நம்ம டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலாம் சரி, எலிஜிபிள் தான். இது டிசிப்ளின் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் நம்ம பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் வந்து மேக்ஸிமம் 27 ஃபார் அன்ரிசர்வ், 30 ஃபார் ஓபிசி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காம்பன்சேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரைனிங் பீரியட்லேயும் சரி, மறுபடி நம்ம ரெகுலர் ஆனதுக்கு மட்டும் எவ்வளோ காம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ட்ரைனிங் பீரியடில் பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன் வந்து 27,500 பர் மந்த் கொடுப்பாங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 4 லெவல் கீழே நம்ம வருவோம். நம்ம ரெகுலர் ஆனதுக்கு அப்புறம்னு பார்த்திங்கன்னா பேஸ்கேல் கீழே கொடுப்பாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் முடித்து 3 வருஷம் நம்ம வந்து பவர் கிரிட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான சர்வீஸ் பாண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. 2,50,000 அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக பவர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு மட்டும் மினிமம் 3 இயர்ஸ் வந்து நம்ம பவர் கிரிட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா நம்ம ரிட்டன் டெஸ்ட் மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்றே தான் இருக்கும், சூஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரும். பார்ட் 1 ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், இப்போ நம்ம சிவில்னால் சிவில் இன்ஜினியர் பார்த்து 120 கேட்பாங்க. பார்ட் 2 பார்த்தோம்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட்னால வெக்காபுலரி, வெர்பல் காம்ப்ரிகென்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாம் வந்துடும். அது நமக்கு தெரிஞ்சது தான். நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. 1/4 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வரும். நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டாக இருந்தால் மினிமம் 40% மார்க் வாங்கிக்கணும். 40%னா பார்ட் 1 வந்து 30% வாங்கிக்கணும், பார்ட் 2 30% வாங்கிக்கணும். இதே ரிசர்வ்டாக இருந்தோம்னா நம்ம 30% வாங்கிக்கணும். பார்ட் 1 30% வாங்கிக்கணும், பார்ட் 2 வந்து 30% வாங்கிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியாவுக்கு வருவோம் செலெக்ஷனில். அது கீழே நம்மளுக்கு ரேங்கிங் மெரிட்டில் போடும் போது நம்மளுக்கு கட் ஆஃப் வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் கொடுப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து ரேங்கிங் மெரிட் லிஸ்ட், அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ரேங்கிங் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளை வந்து ட்ரைனிங் கூடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் சென்டர். இது நார்தர்ன் ஜோனால் மேக்ஸிமம் டெஸ்ட் சென்டர் வந்து சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகரில் தான் இருக்கும். நம்ம லோக்கல் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் வச்சு அங்கே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கீழே நம்மளுக்கு பார்த்தோன்னா சவுதர்ன் ரீஜனில் எங்கேயும் டெஸ்ட் சென்டர் இருக்காது. அதே மாதிரி கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பொறுத்து அப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்னால மாற்றாலும் மாற்றுவாங்க. அதனால் நம்ம வந்து வெப்சைட்ஸ் வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன்னா, இப்போ கன்செஷன்னா மேக்ஸிமம் இந்த கேஸ்ட் பொறுத்து வரும். ரிசர்வேஷன் கேஸ்ட்னால் ரிசர்வேஷன் பொறுத்து வரும். இப்போ ஓபிசி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் படி ரீசெண்டாக அப்டேட்டாக இருக்க நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கவர்மெண்ட் ஆர்டர் படி நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அது கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் நம்ம ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளே படித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்தியன்ஸாக இருக்கணும், இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கணும், அபோவ் ஏஜ் ஆஃப் 18 இருக்கணும், அதேமாதிரி 25 கீழே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் படி நம்ம வந்து எல்லா க்ரைட்டீரியாவும் பூர்த்தி செய்யணும். அதேமாதிரி நம்ம வந்து டிகிரி வந்து யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். அதேமாதிரி நம்மளோட ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அவங்க வந்து எப்போ வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம்னா நம்மகிட்ட சொல்லணும்னு அவங்க அவசியம் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அதுதான் 7th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகாது. நம்ம அப்ளிகேஷன் தப்பாக லேட்டாக
ப்ரொசீட் பண்ணி நம்ம ஃபீஸ் பே பண்ணாலும் சரி, நம்ம ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவை நம்ம கொடுக்கணும், கலர் ஃபோட்டோ கொடுக்கலாம், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி லாஸ்ட் டேட்குள்ளே நான் வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிருக்கணும் கரெக்டாக. நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து நார்தர்ன் ஜோனில் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் போட்டுறாங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு சதர்ன் ஜோன் அது மாதிரி மீதி இருக்க ஜோனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு 17 பாயிண்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் செக்ஷன் போய்ட்டு அந்த டேஷ்போர்ட்குள்ளே ஒவ்வொன்றா போய்ட்டு அந்த ரீஜன்குள்ளே போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபோட்டோஸ், ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் எவ்வளோ எம்பி எவ்வளோ கேபிக்குள்ளே நம்ம பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸ், ஓபிசி சர்டிஃபிகேட், எக்ஸ்மேன் சர்டிஃபிகேட்ஸ், சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து நம்ம எந்த இதில் அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும் போது ஏதாச்சும் எரர் வருது அது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து NR2RECT இந்த வெப்சைட்க்கு வந்து நம்ம மெயில் பண்ணலாம். அந்த மெயில் பண்ணோம்னா அவங்க வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா August 20th ஓப்பன் ஆயிருக்கு. September 18th வரலும் 12 மணி வரலும் நம்மளுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதேமாதிரி டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தோம்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவ்லும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள்.